ஓம் தத் புருஷாய வித்மகே பக்கரது தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஆதித்யஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபது சார்வரி வருடம் ஆடி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி திருதியை அதிகாலை இருபத்தி ஒன்பது நிமிஷத்துக்கு பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் போரட்டாதி பிற்பகல் இரண்டு மணி இருபத்தெட்டு நிமிடங்களுக்கு பின்பு உத்தரட்டாதி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை இமகண்டம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் ஆயில்யம் மகம் மகா சங்கடகர சதுர்த்தி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஏழு விதி எண் ஒன்று பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம் மேச ராசியை சேர்ந்த பாக்கியவான்கள் வல்லமையோடு செயல்பட்டு வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவத் தொலையிலிருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் இன்னதான் கடந்த காலங்களில் நோய் நொடி அப்படிங்கிற பேரில் மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் கூட விருந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு அந்த திருப்தியான அல்லது அந்த நோய் நொடியிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு சூழல் இன்றைய நாளில் உருவாகும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்த பாக்கியங்கள் உருவாகும் தாயாராக இருந்தாலும் தகப்பனாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் பெற்றவங்களை பற்றி பிள்ளைகள் நாளாகவும் பிள்ளைகளைப் பற்றி புரிஞ்சுக்கக்கூடிய நாளாகவும் புரியாத புதிர்வோடும் மனித வாழ்க்கையை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாகவும் நாள் அமையும் அற்புதம் மிகுந்த நாளில் குடும்பத்தோடு சேர்ந்தமர்ந்து நிலாச்சோறு சாப்பிட்றது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் சவுந்தரராஜ பெருமாள் அதிர்ஷ்டன் ஐந்து அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் எம் ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நிதானமாக செயல்பட்டு நிம்மதியை தேடிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய அற்புதமான நாள் ஜென்ம ராசிக்கு சத்துரு ஸ்தானாதிபதியாகவும் ஜென்ம ராசி அதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ராகு பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால திடீர் யோகங்களும் திடீர் மேன்மைகளும் திடீர் லாபங்களும் கிடைக்கும் பொதுவாக உத்தியோகமாக இருந்தாலும் சரி உத்தியோகத்தில் உயர்வு திடீர்னு கிடைக்கும் எதிர்பார்க்காம அதே மாதிரி சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி அமைப்பில் உள்ளவர்களுக்கு திடீர் மேன்மைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த எண்ணில் உருவாகும் பாக்கிய ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால அதாவது உறவு வகையில் இருக்கக்கூடிய ஒரு சில சிக்கல்கள் அல்லது மன சங்கடங்கள் தானாக விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மஞ்சள் வஸ்திரம் தானம் செய்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் முத்தி விநாயகர் அதிர்ஷ்ட என் மூன்று அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி பி மிதன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உறுதியான உழைப்புக்களை வெளிப்படுத்த வேண்டிய உயர்வான நாள் ஜென்ம ராசியில் சுக்கர பகவானும் பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவானும் சப்தமஸ்தானத்தில் வியாழ பகவானும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு வெற்றி வாய்ப்புகள் விவேகமான செயல்பாடு நிரந்தரமான தீர்க்கமான ஒரு சிந்தனை நிரந்தரமான வருமானத்திற்கான வழிவகைகள் இதுவெல்லாம் இன்றைய நாளில் அதிகரிக்கும் உணவு சம்மந்தப்பட்ட உணவு பண்டம் சம்மந்தப்பட்ட அல்லது உணவு சம்மந்தப்பட்ட விடுதி வச்சுக்கிறவங்க உணவு சம்மந்தப்பட்ட மெஸ் வச்சிருக்கிறவங்க உணவு சம்மந்தப்பட்ட கடை வச்சுருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு லாபம் அப்படிங்கிறத விட உறுதியான லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அறுதியிட்டு சொல்ல முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் காத்யாய நாம வித்மகே என உச்சரிப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் கோட்டமாரியம்மன் அதிர்ஷ்டையன் ஏழு அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் எக்ஸ் கடகராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வகையான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அற்புதமான மேன்மைகளை சந்திக்க முடியும் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய புதிய வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய அந்த தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய புதிய சிந்தனைகளை புதிய புதிய யுக்தியை வெளிப்படுத்தக்கூடிய அல்லது புதிய புதிய யுக்திகளை புகுத்தக்கூடிய சூட்சமமான செயல்பாடுகளால் மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பாகவே அமையுது அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடன் வாங்கிய தேதியை கண் எழுதி வைப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஐவர் மலை திரௌபதி அம்மன் அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் ரோஸ் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் டி சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மிகச் சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தலை சிறந்த நாள் ஜென்ம ராசி அதிபதி சூரிய பகவான் புதன் பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால எதிர்பாராத வாய்ப்புகளும் எதிர்பாராத ஏற்றங்களும் எதிர்பாராத அதாவது ஏமாற்றமில்லாத நல் மாற்றங்களும் இன்றைய நாளில் அமையும் உள்ளூரில் தொழில் செய்கிறோம் அப்படிங்கிறத விட வெளி வெளி மாநிலம் அல்லது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய வாய்ப்புகள் தானாகவே அமையும் மாற்று மதத்தவர் மூலமாக மாற்று இனத்தவர் மூலமாக உங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அரிசியும் பருப்பும் தானம் செய்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் கன்னிமார் தேவி அதிர்ஷ்ட ஒன்பது அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட அதிக்கள் எல்சியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு விடாமுயற்சியோடு செயல்பட வேண்டிய விவேகமான நாள் ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறது உங்களுக்கான உழைப்பு விட மொத்த குடும்பத்துக்கும் சேர்ந்து மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைய நாளில் ஆரம்பிக்கும் சத்துருஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய ஆலோசனை மூலமாக எதிர்ப்பு விஷயங்களை முறியடிக்க முடியும் பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும் இதே பெண்களுடைய ஆலோசனையால் தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் விலகும் இழுவையில் இருக்கிற இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகக்கூடிய ஒரு அமைப்பும் இன்றைய நாளில் சிறப்பாகவே அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடுகு சீரக டப்பாவில் காயின்ஸ் போட்டு வைப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் பழனி தண்டாயுத பாணி இரண்டு அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே வி துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அன்பை வெளிப்படுத்த வேண்டிய அற்புதமான நாள் ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால புதிய தொழில் வாய்ப்புகள் அமையும் புதிய யுத்திகளும் புதிய சிந்தனைகளும் அதிகரிக்கும் பொதுவாகவே இந்த தானிய சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவர்களுக்கும் மளிகை கடை வச்சுக்கிறவங்களுக்கும் அதே சமயத்தில் வந்து இந்த சந்தையில் வந்து ஆடு மாடு விற்பனையில் உள்ள அதாவது தரகு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உள்ளவர்களுக்கும் ஓரளவு வருமானங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் சாதாரணமாக பல வகைகள் அல்லது கீரை வகைகள் தா தானிய வகைகள் விற்பனை செய்கிறவங்களுக்கு தன வரவும் பண வரவும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் பத்மத் வஜாய வித்மகே என உச்சரிப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் மதுரை பாண்டி முனீஸ்வரர் அதிர்ஷ்ட எட்டு அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி சி விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஐஸ்வர்யம் சேரக்கூடிய அற்புதமான நாள் ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் அதுவும் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயம் அல்லது ஐஸ்வர்யம் அப்படிங்கிற விஷயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த எண்ணால அதிகரிக்கும் பொதுவாகவே மெடிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கும் மெடிசன் விற்பனை செய்கிறவங்களுக்கும் அதாவது கடை வச்சுருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி கடை வச்சுருக்கிறவங்க அதே மாதிரி அரிசி சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவங்க பழம் வியாபாரம் செய்கிற செய்கிறவங்க அதாவது காய்கறி கனி வியாபாரம் செய்கிறவங்க எல்லாவற்றுக்கும் மேலாக மளிகை கடை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து உங்களுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பாம்பை கண்டு பயப்படுவதை விட பள்ளியை மதிப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாண்டி முனீஸ்வரர் அதிர்ஷ்ட ஆறு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ எல் தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்து காட்டக்கூடிய முனைப்பான ஒரு சிந்தனை அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால எந்த விதமான கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டக்களின் கஷ்டங்களிலிருந்து விலகி வரக்கூடிய அந்த கஷ்டங்களிலிருந்து தற்காத்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால காலை நேரத்தில் குடும்பத்தில் வந்து இணக்கமில்லாத சூழ்நிலை அல்லது வாக்குவாதங்கள் அதிகரிக்கும் இருந்தாலும் மாலை நேரத்தில் மன நிம்மதி மிகுதியாகும் ஏழாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்கள் பொறுமையோடு செயல்பட்டு அருமையான சூழ்நிலைகளை அமைச்சிக்க முடியும் அற்புதம் நிறைந்த இன்றைய நல்ல அனுமானமான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் காளமேக பெருமாள் அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யூ பி மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அகத்தில் உள்ளதை அதாவது உங்களுடைய மனசுல உள்ளதை வந்து வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான நாள் ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய நாளாகவும் உங்களுடைய அகத்துல ஆழ் மனசில் உள்ள ஆசைகள் பூர்த்தி ஆகுது அப்படிங்கிறத விட அந்த ஆசைகள் கடன் இல்லாமல் நிறைவேறக்கூடிய நாளாகவும் ஏழாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசாங்க வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் காரியம் சாதிக்கக்கூடிய நாளாகவும் விவசாய சம்மந்தப்பட்ட கருவிகள் விற்பனை செய்கிறவங்களுக்கும் மா விவசாய சம்பந்தப்பட்ட வகையில் உர விற்பனை செய்கிறவங்களுக்கும் நல்ல தனம் சேரக்கூடிய நாளாகவும் இதே விவசாயத்தில் உள்ளவங்க பக்கத்து பூமி அல்லது பக்கத்து தோப்பு துறவுகளை வாங்கி சேர்க்கக்கூடிய வல்லமைகளும் இன்றைய நாளில் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் யானை பொம்மைகள் தானம் செய்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் தெப்பக்குளம் முக்தீஸ்வரர் அதிர்ஷ்டன் ஒன்று அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஓ சி கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு இன்மையிலும் நன்மை கிடைக்கக்கூடிய நல்ல நாள் பொதுவாகவே இப்போ இருக்கிற சமூக சூழலில் வந்து பார்த்திங்கன்னா எந்த பக்கம் பார்த்தாலும் கஷ்டம் அப்படிங்கிறத விட எல்லோருக்குமே கஷ்டமாக இருந்தால் கூட நீங்கள் இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை தொட முடியும் அந்த மாதிரியான அமைப்பில் கிரக சூழல் இருந்துகிட்டு இருக்குது பஞ்சமஸ்தானத்தில் சுக்கர பகவான் சத்துரு சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு இந்த அமைப்புகளை வந்து அதாவது எல்லோருக்குமே கஷ்டம் இருந்தால் கூட உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்களாகவே உருவாக்கிக்க முடியும் ச சந்தர்ப்பங்கள் அமைது அப்படிங்கிறத விட சந்தர்ப்பங்களை நீங்களே அமைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உயர்கல்வியில் உள்ளவங்க உத்வேகம் காட்டுவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் சதுரகிரி மகாலிங்க சுவாமி அதிர்ஷ்டன் ஐந்து அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எப் ஐ மீனராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தார்மீக எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானாதிபதி புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால புத்தி கூர்மை அதிகரிக்கும் பொன்பொருள் சேர்க்கை உருவாகும் தங்கம் விலை என்னதான் உயரத்தில் இருந்தால் கூட அந்த தங்கத்தை வாங்கி சேர்க்கக்கூடிய வல்லமைகளும் அதற்கான வாய்ப்புகளும் இருந்துகிட்டு இருக்கும் சிரித்த முகத்தோடு அதாவது கணத்தை இதயத்தோடு தங்கம் வாங்குறீங்க அப்படிங்கிறத விட சிரித்த முகத்தோடு தங்கம் வாங்கக்கூடிய அமைப்பு இன்றைய நாளில் அதிகரிக்கும் திருமணம் சுபகாரியம் வீடு கட்டுதல் இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஈடுபாடு அதிகரிக்குது அப்படிங்கிறத விட அதற்கான சூழல்களும் சந்தோஷமான சாதகமான சந்தர்ப்பங்களும் அமையும் அற்புதம் இன்றைய நாளில் செய்யும் செயல்களில் ஈடுபாடு காட்டுவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் வல்லவ பெருமாள் அதிர்ஷ்டன் மூன்று அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி ஆர் நெஞ்சுக்கிணைய நேயர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான கோச்சாரப்படியான பொதுவான பலன்களை பார்த்தோம் அதாவது பொதுவான ராசி பலன்களை பார்த்தோம் இந்த கோச்சாரப்படியான பலன்கள் நிச்சயமாகவே இருக்கும் அந்தந்த ராசியை பொறுத்தளவுக்கு ஆனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் ராசி லக்கணம் நட்சத்திரம் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த மாதம் பிறந்த வருடம் பிறந்த கிழமை இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய உண்மையான யோகத்தை உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் பதிவு செஞ்சு ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்